தோசைக்கல் சூடாயிட்ருக்கு. இப்போ நான் கோதுமை தோசை ஊற்ற போகிறேன். தோசை ஊற்றிட்டேன் பாருங்கள். சிம்மில் வச்சு தான் நாம் தோசையை வேக வைக்கணும். இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா ஒரு மாதிரி சொத சொதன நல்லா இருக்காது. சிம்மில் வச்சு பண்ணோன்னா கொஞ்சம் முறுவலாக கிடைக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். முறுமுறுன்னு ரெடி ஆகிட்ருக்கு தோசை. பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு தோசை, கொஞ்சம் பொரியல், பருப்பு குழம்பு, அதில் வந்து காய் போட்டிருக்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் வச்சு குழம்பு. என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு. நான் சாப்பிட போகிறேன். பாய்.